மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் உள்ள சாய்மகாலில் சிறந்த தன்னார்வலருக்கு வழங்கப்பட்ட தங்கமகன் 2021 விருது. கோவை மாவட்டத்தில் கடந்த 32 ஆண்டுகள் மருத்துவத்துறையில் சிறப்பாக பணியாற்றமைக்காகவும், கொரோனா தொற்று காலத்தில் பொதுமக்களுக்காக பல்வேறு மருத்துவ சேவைகளை வழங்கி சேவையாற்றியதற்காகவும் தங்கமகன் 2021 ஆண்டிற்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி கடந்த 10ஆம் தேதி நாமக்கல் பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியானது தமிழ்கலை இலக்கிய அறக்கட்டளை, அகில இந்திய வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு, வள்ளியம்மாள் சாரிட்டபிள் டிரஸ்ட் இணைந்து காந்தி ஜெயந்தி தினவிழாவை முன்னிட்டு கடந்த 10ஆம் தேதி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கோவையைச் சேர்ந்த சமூக சேவையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மெடிக்கல் பிரபாகரனுக்கு வழங்க தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக பிரபாகரனால் நாமக்கல் சென்று இந்த விருதினை வாங்க முடியாமல் போனது. இதனைத் தொடர்ந்து இன்று வள்ளியம்மாள் சாரிட்டபிள் டிரஸ்ட் அமைப்பின் சார்பில் கோவை புதூர் பகுதியில் உள்ள சாய்மகாலில் இன்று அவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் அவரது சேவை தொடர வேண்டும் என்றும் விழாவின் ஒரு பகுதியாக பிரபாகரனிடம் வேண்டுகோள் விடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்த மெடிக்கல் பிரபாகரன் கூறுகையில், மக்கள் பணி என்பது மகத்தான பணி எனவும், அந்த பணிகளை நான் கடந்த 32 ஆண்டுகளாக செய்து வருவது பெருமையளிப்பதாகவும், இதற்கு தன்னுடன் இணைத்து பயணிக்கும் தனது குடும்பத்தினர், நண்பர்கள், மருத்துவர்கள், மருந்து விற்பனையாளர்கள் என அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா தொற்று காலத்தில் பல்வேறு பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தினர் தனது வேண்டுகோளுக்கு இணங்க பல்வேறு சேவைகளை வழங்கினர். அவர்கள் அனைவருக்கும் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம் எல்லாத்துக்கும். இந்த ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் எங்களுடைய நண்பர்களாகிய பத்திரிகையாளர்கள் உங்களை எல்லாம் தந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இன்றைக்கி வள்ளியம்மாள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், வழக்கறிஞர்கள் சங்கம், திண்டுக்கல் மாவட்டம், தமிழ் இலக்கிய சங்கம் ஆகியவை இணைந்து தங்கமகன் 2021 விருது வழங்கியிருக்காங்க. அது எதுக்குன்னா, மருத்துவத்துறையில் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக நான் வந்து ஒரு 32 ஆண்டுகள் என்னுடைய சேவையை நிறுத்தி வச்சுட்டேன். மருத்துவ பிரதிநிதியாக அப்புறம் பொதுமக்களுக்கு என்னால் முடிஞ்ச சில உதவிகள்லாம் செய்து இவங்கெல்லாம் பார்த்து இந்த விருதை வந்து எனக்கு வழங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக 10ஆம் தேதி இந்த விருது வழங்கும் விழா வந்து நாமக்கல்லில் நடந்தது. என்னால் அங்கே போக முடியல. இப்போ நான் வள்ளியம்மாள் அவர்களிடத்தில் கூறினேன், இன்னொரு சந்தர்ப்பத்தில் தயவு செய்து என்னால் வர முடியாத காலத்து கோவையில் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்து அந்த அம்மா மறுக்காமல் வள்ளியம்மா என்னுடைய பேச்சு இவ்வளோ ட்ரெயின் எடுத்து இங்கே வந்து எனக்கு இந்த விருதை கொடுத்துருக்காங்க. எனக்கு மட்டுமில்லை, எங்கள் சங்கத்தில் சரவண் ராஜா அவர்களுக்கும் அவருடைய சேவையை பாராட்டி தங்கமகன் 2021 விருது பெற்றதுக்கு ரொம்ப நன்றி. இந்த விருது பெறுவதற்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நான் என்ன கேள்வி கேட்டுக்கேன். நான் வந்து இந்த விருது இருந்து எதுவுமே எதிர்பார்த்து ஒரு சேவையை செய்கிறதில்லை யாருமே. இந்த நாங்கள் பாட்டுக்கு இங்கே வேலை செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு இது மாதிரி பப்ளிக்கு கொடுக்கும்போது என்னென்னா, கொஞ்சம் டயர்டாக உட்காரும்போது மேலும் பல சேவைகள் பொதுமக்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு ஊக்கப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாதிரி விருதுகள்லாம் கொடுக்குறாங்களோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம். இப்போவும் என்னால் சும்மா உட்கார முடியாது. இனியும் என்னுடைய சேவைகள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நான் கண்டிப்பாக செய்வேன். அது மட்டுமில்லை, மருத்துவத்துறைக்கு என்னுடைய கண்டிப்பாக மருத்துவர்களுக்கும் மருத்துவத்துறைக்கும் என்னுடைய சேவை தொடர்ந்து வழங்கும். எந்த நேரத்தில் நான் யாராவது கூப்பிட்டாலும் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போகணும், இந்த இது வேணும், ஹெல்ப் வேணும்னு கேட்டால் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு அவங்களுக்கெல்லாம் வேண்டியதை செஞ்சு கொடுக்க சொல்லுவேன். மருத்துவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்னென்ன முடியுமோ, டாக்டர் ராஜன் இருக்கார் அவர்கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன், ஒரு சில பேஷண்ட்டை அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மருந்து ஏதாவது வேணும்னா அவங்களும் இலவசமாக தரதுக்கு கண்ணன் என்று பேச அவரும் தந்திருக்காரு. இந்த மாதிரி பல பேர் எனக்கு உதவி பண்ணிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா டாக்டர் ஸ்ரீனிவாசகிரி அவர்கள் இப்போ வேண்டுகோளுக்கு இணங்க சுண்டக்கம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பெரிய அறுவை சிகிச்சை அறைக்கும் அதுக்கு தேவையான உபகரணங்கள், அங்கே பொதுமக்களுக்கு கழிப்பிடம் வசதி இல்லாமல் இருந்த பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு ப்ராஜெக்ட், அது போர் போட்டு எல்லா வசதியும் தண்ணி வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு டாக்டர் ஸ்ரீனிவாசகிரி. அவங்கெல்லாம் சேவைப்படும் போது நான் செய்கிறது ஒன்றுமே இல்லை. ஆனால் இவங்கக்கிட்டலாம் நான் ரிக்வஸ்ட் பண்ண பண்ண அவங்களாம் அந்த சேவை பொதுமக்களுக்கு செய்கிறது உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்குது. மேலும் எங்கள் சேவை தொடரும். எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற பத்திரிகை நண்பர்கள், அவங்க வந்து என்னோடய பிரதர்ஸ் தான் சொல்லணும், எப்போ கூப்பிட்டாலும் வந்து எனக்கு
ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மருத்துவத்துறையில் எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் எனக்கு வந்து எப்போ கூப்பிட்டாலும் அவங்க வந்து டாக்டர்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி உண்மையை சொல்ல போனோன்னா டாக்டர் ராஜன் ஜெம் ஹாஸ்பிட்டலுடைய இருக்கும்போதே அவருக்கு தெரியும் ப்ரெஸ் மீட் எல்லாமே நான் தான் அரேஞ்ச் பண்ணுவேன். இன்றைக்கி ஜெம் ஹாஸ்பிட்டல் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆனால் இப்போ டாக்டர் எல்சி கிளினிக் ஒன்று பெருசு எல்சி ஹாஸ்பிட்டல்னு ஓப்பன் பண்ணியிருக்காரு. அவங்க டாக்டர் ராஜன் அடிக்கடி உங்களெல்லாம் சந்திப்பார், அதுவும் நடந்துகிட்ருக்கு அவர் சைடு. அவரும் பல சேவைகள் செய்துட்ருக்காரு. அப்போது பக்கத்தில் பார்த்திங்கன்னா மணிவண்ணன், அவங்க அவரை பற்றி சொல்ல ரொம்ப அமைதியாக தான் உட்காந்துருப்பார். இருக்கும் பெரிய லேண்ட்லார்டும் கூட அவர். அவர் வந்து அவங்க சமுதாயத்துக்கு மட்டும் இல்லாமல் யார் ஏழை எளியவங்களுக்கெல்லாம் கூட நிறைய மருத்துவ உதவி செஞ்சுருக்காரு. அந்த மருத்துவ உதவி செய்கிறவங்கள தான் நான் இது பண்ணுறேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு அவார்டை தேடி பிடிச்சி கொடுத்த வள்ளியம்மாளுக்கு இந்த நேரத்தில் அம்மா ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி.